இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 9ல இருக்க ஓல்ட் மேன் ரிவர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் டொராத்தி டீமிங். ரொம்ப பெரிய கதை. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கன்வே பண்ண முடியுமோ கண்டிப்பா ஷுவரா நான் கன்வே பண்றேன். ஆக்சுவலி வந்து இது எப்படின்னா ஒரு லைஃப் டிராமா மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிளட் டைம்ல ஓகே நம்ம கண்டினியூஸா மழை வந்துட்டே இருக்கு. ஸோ ஏதாவது பாலம் முடிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல போன இயர் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் எல்லாமே. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸா இருக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து அந்த சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டோரியா தான் இந்த கதை ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேரக்டர்ஸ் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நீங்க ஸ்டோரியோட இன்வால்வ் பண்ணி நீங்க வந்து கதையை வந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ் எல்லாமே உங்க மனசுல வந்து பதிஞ்சிடும். ஸோ என்றைக்குமே மறக்காது. அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அப்படியே ரியல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பயத்தா இருக்கும். சரி வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆமி மார்ஷல், பெட்டி மார்ஷல். ஆமி பெட்டி ஓகே இவங்க ரெண்டு பேர் வந்து அக்கா தங்கச்சி. ஆமிக்கு வந்து 17 வயசு ஆகுது, பெட்டி வந்து சின்ன பொண்ணு தான். அடுத்தது வந்து ஜிம் ஹால். இவன் யாரு அப்படின்னா நம்ம ஆமி மார்ஷல் இருக்காங்களா ஆமியோட பக்கத்து வீட்டுக்காரன் பையன். இவனுக்கும் 17 வயசு ஆகுது. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஆமியும் ஜிம்மும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ரோஸ் ஃபீல்ட், இவளுக்கு வந்து 16 வயசு ஆகுது, இவளும் ஆமியோட பக்கத்து வீட்டில் தான் இருக்கா. சாரா ஃபீல், இது யாருன்னா நம்ம ரோஸ் இருக்கா இல்லையா அவளோட தங்கச்சி, இவளுக்கு வந்து 9 வயசு தான் ஆகுது. அப்புறம் மிஸ்டர் பீட்டர், இவர் யாருன்னா ரெட் கிராஸ் டிஸாஸ்டர் கமிட்டியோட ஒரு மெம்பரா இருக்காரு. இந்த ஃபிளட் டைம் வருது, ஸோ ஃபிளட் டைம்ல வந்து இந்த குழந்தைங்களை வந்து காப்பாத்துற ஒரு பொறுப்புல வந்து இவர் வந்து இருக்காரு. அப்புறம் கடைசியா பார்க்க போற இது வந்து பென்னி மார்ஷ். இவங்க யாருன்னா ரெட் கிராஸ்ல இருக்க ஒரு நர்ஸ். ஸோ இவங்களா தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இவங்கள வச்சுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே மூவ் ஆகும். ஓகே நம்ம ஸ்டோரியோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் என்ன டைம் நடக்குது அப்படின்னா ஒரு லேட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி 4 மணி ஆப்ல அப்படின்ட்டுன்னு மார்ச் மாசத்துல நடக்கிற ஒரு கதை தான். ஸோ அந்த ஊரெல்லாம் மார்ச் மாசத்துல பயங்கரம் மழை வரப்போறோம். நமக்கு இந்த ஹாட் ஃபீல் அது வேற விஷயம் ஓகேவா. ஸோ எங்க இடத்துல நடக்குதுன்னா லிவிங் ரூம், இந்த ஹால் ரூம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காந்து நடக்குது. யாரோட வீட்டில், நம்ம ஆமி மார்ஷல் இருக்காங்க இல்லையா, நம்ம ஆமியோட வீட்டில் வச்சு இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆமி, பெட்டி, ரோஸ், அதாவது ஆமியும் அவளோட தங்கச்சியான பெட்டியும் ரோஸ் இவங்களோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு நெய்பர் ஓகே. இவங்க மூணு பேருமே அந்த லிவிங் ரூம் டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஆமியும் ரோஸும் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்காங்க ஓகே. சம் ஸ்வெட்டரோ எம்ப்ராய்டிங் ஏதோ ஒன்று வந்து டிசைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெட்டி வந்து மேகசீன்ல இருக்க பிக்சர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. ரோஸும் ஆமி வந்து ஸ்வெட்டர் பின்றாங்க இல்லையா. ஸோ ரோஸ்க்கு வந்து ரொம்ப டிம் லைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன் அப்படின்னா, ஏன் டிம் லைட்டா இருக்கு, மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடமே பாக்குறதுக்கு ஆஃப்டர்நூன் தான், மீன்ஸ் ஒரு 3 மணி 4 மணி அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும் போதுமே மழை பெஞ்சிட்டு இருக்கேன்னு அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டிடுது. ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாதான் மறுபடியும் நம்ம வந்து பின்ன முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஆமி கிட்ட கேட்கறாங்க, அது கர்டன்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டுன்னு. ஆமி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே ரைஸ் பண்ணிட்டு அந்த லைட்டையும் ஆஃப் ஆன் பண்ணிட்டு வா, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பின்றதுக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ ரோஸ் வந்து விண்டோ கிட்ட போறா. விண்டோ கிட்ட போயிட்டு இந்த லைட்டை போட்டுட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறா. அவ்வளோ ஒரு ஹெவி ரெயின் வந்துட்டே இருக்கு. அவங்களோட பேக் யார்ட் பின்பக்கம் ஓகே, வீட்டோட பின்பக்கத்துல எல்லாமே வந்து லேக் மாதிரி இருக்கான். ஒரு ஆறு ஓடுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்மால் லேக் மாதிரி வந்து காட்சி கொடுக்குதான். ரோஸ் இதை பார்த்துட்டு வியந்து போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் ஆமியும் பக்கத்துல போய் அந்த வியூவை வந்து பாக்குறா. ஸோ இப்போதான் வந்து பேசுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமி சொல்றாப்பா, 3 நாளா கண்டினியூஸா மழை பெஞ்சிருச்சுல, நிக்காம நான் இப்படி பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டுன்னு பெட்டியும் சொல்றா. நம்ம ஆமியோட தங்கச்சி, ஆமா நான் வந்து இது மாதிரி ரேடியோல வந்து கேட்டேன், ரொம்ப பெரிய மழை இருக்காமே, ரேடியோல சொன்னாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ரிவர் வந்து ஏதோ ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு, ஸோ ஃப்ளட் சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது புரியவே இல்லை, ஆனா எனக்கு தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓடி போய் குதிச்சு விளையாடலாம் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெட்டி வந்து சின்ன போடுதான். ஸோ ஒரு ஃப்ளட் அப்படின்னா வந்து என்ன அவளுக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ இந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிருந்தோன்னு ஆமி சொல்ற, அது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும் என் வயசுக்கு, உன் வயசுக்கு புரிஞ்சுக்க முடியாது பெட்டி. ஓவர் ஃப்ளோனா வேற ஒன்றும் கிடையாது, அபோவ் த லைன் வந்து வாட்டர் வால்ஸ், ரிவர் வந்து வந்துருச்சான். ஸோ இப்போ நம்ம வந்து டேஞ்சர் ஜோன்ல வந்து இருக்கும்.
பேங்க் ஆஃப் தாம்சன் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அதுல வந்து தண்ணி வந்து நீர்வரத்து வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாம ஊருக்குள்ள தண்ணி புகுதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரோஸ் இருக்கா இல்லையா, அவளும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்றா. ஸோ இது மட்டும் காரணம் கிடையாது, நம்மளோட நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் சைட்ல இருக்க அந்த மலை பிரதேசம் பனி பிரதேசம் வந்து உருக்கிட்டு வருது, அதனாலயும் தண்ணி வந்து அதிகமா ஊருக்குள்ள வரத்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மூணு பேரும் பேசிட்டே மறுபடியும் பேக் டு த டேபிள், ஓகே டேபிள் உட்காந்து அவங்க கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ பண்றாங்க. ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கா இவங்க மூணு பேர்ல. ஏன் அப்படின்னா, ஐயோ பிளட் மட்டும் வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, சடனா உள்ள புகுந்துருச்சு அப்படின்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ள சத்தம் வந்து உள்ள கேக்குது. ரொம்ப பிரீத் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி வந்து யாரோ மூச்சு விட்டுட்டே வராங்க. யாராவது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஜிம் ஹால், ஓகே அவங்களோட நேபர் சிவனும் பெரிய பையன் சொன்னாலே 17 வயசு ஆமி கூட வயசு சேர்ந்த பையன். சிவன் வந்து உள்ள வரான், அவன் வந்து நல்ல ஒரு ஷைனிங் வெட் கோட்லாம் ரெயின் கோட் மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்கான், அப்புறம் ரெயின் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ அதை உள்ள வந்ததுமே அந்த இதெல்லாம் போட்டு வந்ததும் மூச்சு விடவே முடியல அவனுக்கு. ஸோ உள்ள வந்ததுமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கிறான், அவனோட ரப்பர் பூட்ஸ் போட்டிருக்கான். ஸோ அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறான். ஸோ அவன் வந்து அந்த கேர்ள்ஸ் கிட்ட சொல்றான், நான் அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு என் ஸ்கூல்லேருந்து ஓடியே என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி தண்ணி லெவல் வந்து இன்னும் மேற்கொண்டு அதிகரிச்சுட்டே தான் இருக்குமா, ப்ரூட்டன் டேம்ப், ஓகே அந்த இடத்துல வந்து ப்ரூட்டன் டேம்ப்னு ஒன்று இருக்கு பாலம், அந்த பாலம் வந்து உடஞ்சிடுச்சான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அதனால வந்து நம்ம எல்லாம் சேஃபாக தான் இருந்தாகணும் அப்படின்ட்டு. ஆமி கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் கேட்குறேன், ஆமி உன்னோட அம்மா எங்க அப்படின்ட்டு. ஆமி சொல்றான், டிக்கை கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க, ஸோ இப்போ வந்துருவாங்க கண்டிப்பா அப்படின்ட்டுன்னு. ஸோ மறுபடியும் வந்து கேட்குறான், உன்னோட அப்பா எங்க ஆமி அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து சிக்காகோவுக்கு வந்து பிஸ்னஸ்க்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. பட் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்றா, அதோ வியர்த்தா ஃபீல் பண்றா, ஜிம்மியே நம்ம கிட்ட இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்கறான் தேவையில்லாம அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா அவங்க பேசிட்டே இருக்கும்போது போன் வந்து ரிங் அடிக்கிற வீட்டுல, நம்மளோட ஆமி வந்து பிக் பண்றா, ஏன்னா ஆமியோட வீடு தானே. ஸோ ஆமி வந்து பிக் பண்றா, அந்த பக்கம் வந்து அம்மா தான். அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றா, அவங்க கேட்க கேட்க ஆமிக்கு வந்து ஏதோ கொஞ்சம் வியப்பா இருக்கு, மூஞ்சில கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அப்படின்ட்டு. கடைசியா போன் பண்ணும்போது வைக்கும் போது சொல்றா, ஜிம்மும் ரோஸும் இங்க எங்க வீட்டுலதாமா இருக்கா, நம்ம வீட்டுலதாமா இருக்காங்க அப்படின்ட்டு போனை வந்து கட் பண்ணிட்டானா. மறுபடியும் திரும்பி நம்மளோட ஜிம் விட்டிக்கிட்ட எல்லாம் சொல்றா, அம்மா தான் என்கிட்ட பேசினாங்க, அவங்க வந்து இன்னைக்கு நைட் வந்து வர முடியாதான், ஓகே இன்னைக்குல வர முடியாதான், அவங்க வர இங்க இருந்து அங்க போற பாலத்துல வந்து ஃபுல் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ யாரையும் வந்து பாலத்து மேல வந்து விட மாட்டாங்களாம், அதனால வரமாட்டாங்க. அம்மா சொன்னாங்க, ரோஸ் உன்னோட வீட்டுக்கு வந்து நீ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணுமா, நீ வந்து இன்னைக்கு நைட் வந்து என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றா. ரோஸ் கேட்டோன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. ஏன் அப்படின்னா, பக்கத்து வீடு தான் இருந்தாலுமே இவளுக்கு வந்து ஆமி கூட தங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட் இல்லையா தங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. மறுபடியும் ஜிம் பக்கம் திரும்பி, ஜிம் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து நீ இங்க கூட ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ட்டு. ஷுர் கண்டிப்பா நான் ஸ்டே பண்றேன், எனக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு தான் வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் ஆமி வந்து எல்லார்ட்டையும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றா, மேபி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி பெட்டி அவ தங்கச்சி கிட்ட போயிட்டு நீ போய் நிறைய டப்ஸ் டவல்ஸ் சாரி பவுல்ஸ் பக்கெட் எல்லாத்தையும் வந்து நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இப்படி தண்ணி ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் வர லைன் எல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க, ஏன்னா எல்லாமே இதுக்கும் சேதமாயிரும். ஸோ அதனால நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், எத்தனை நாள் அது வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால நம்ம எப்பவுமே சேஃப் அண்ட் சைடா இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு சொல்லிக்கிறா. ஜிம் என்ன சொல்றா, லேட்டர், லேட்டர்னா அந்த விளக்கு, ஓகே சிமிலி விளக்கு, ஸோ அதை எடுத்து நம்ம வந்து கண்டிப்பா சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. அவன் சொல்றதுக்குள்ளே பெட்டி என்ன சொல்றா, நம்மளோட ஆர்மியோட தங்கச்சி, எங்ககிட்ட வந்து ஃபிளாஷ் லைட் இருக்கு, ஆனா நிறைய கேண்டில்ஸ்லாம் இருக்கு, நான் அதை எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு பெட்டியும் இது பண்றா. இந்த டைம்ல வந்து ரோஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா, பட் கிடைக்கவே இல்லை லைனு, லைன் வந்து டெட் ஆயிடுச்சு போல. ஸோ அந்த பஸ்ஸர் சவுண்ட் இருக்கீங்களா, பஸ்ஸிங் சவுண்ட், ஸோ அந்த லைன் அந்த சத்தம் கூட வந்து அந்த டெலிஃபோன்ல இருந்து கேட்கல. ஸோ ஜிம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், ஓகே நான் ஃபிளட்டினால டெலிஃபோன் லைன் எல்லாமே பாதிப்பாயிடுச்சு போல, ஸோ அந்த லைன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு பொறுப்பு ஒவ்வொருத்தவங்க கேட்டாங்க, பெட்டி வந்து இந்த கேண்டில்ஸ் லேம்பு ஃபிளாஷ் லைட்டு லேத்ரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்து டேக் கேர் பண்ணிக்கிறான். ரோஸ் என்ன செய்யறா, எல்லா டப்பு பக்கெட்ஸ் பவுல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நல்ல தண்ணி வந்து பிடிச்சு வச்சுக்கிறா. அண்ட் ஆமியும் ஜிம்மும் கவனிக்குமாங்க, இப்ப 4 பசங்க இருக்காங்க ஓகே. இப்ப ஆமியும் ஜிம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்காக ஒரு சில ஃபுட் வந்து நம்ம சமைச்சு வைக்கணும், ஏன்னா எல்லாமே சின்ன பசங்க, எல்லாமே பெரிய பசங்க இல்லையா, ஸோ ஃபுட்டு வந்து கண்டிப்பா தேவைப்படும் பசிக்கும் போது. ஸோ இப்பவே நமக்கு வந்து கரண்ட் எல்லாம் இருக்கும் போது வந்து சமைச்சு வச்சிருவோம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டு வந்து சமைச்சு வைக்கிறாங்க. அண்ட் பெட்ஷீட் எல்லாமே கோட்டு பெட்ஷீட்டு ஸ்வெட்டர் எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுக்கிறாங்க.
அண்ட் ஜிம்மு வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்றான், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன். ஏன்னா கிரிட் ஆகிட்ட பிறகு நம்மளால எங்கும் தேட முடியாது, என்ன சூழ்நிலை வேணாலும் வரலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். ஜிம் வந்து எல்லாமே ஹரியா பண்றான், சீக்கிரம் பண்ணுங்க, எந்த நேரத்துல என்ன வேணாலும் டக்குன்னு வாட்டர்ல வந்து ரைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா ஆமியோட வீடு வந்து டைரக்ட்ல அந்த ரிவர் லைன்லயே இருக்கான். ஸோ ஒரு வாட்டர் ஒன்று வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்களோட வீடு வந்து மூழ்கிற அபாயத்துக்கு போயிருமா, அவங்களால வந்து வெளியே வந்து மெயின் கூட வந்து கிராஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ ஹெல்ப்புக்கு வர்றது கஷ்டம், அதனால நம்ம எல்லாமே கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடாக ப்ரிகாஷன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மு ஆமி மறுபடியும் விண்டோ கிட்ட போய் போய் பார்க்குறாங்க, பக்கத்தில் போயிட்டு போய் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஆமி வந்து ஜிம் கிட்ட சொல்கிறா, இப்போ வாட்டர் ஃபுல்லாக அந்த கேரேஜ் எல்லாமே வந்து ஆல்ரெடி சரௌண்டட் பண்ணிடுச்சு இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றா, பாக்குறதுக்கு ஏதோ இன்னொரு பூல் மாதிரி இருக்கு. பூல்னா குளம், ஓகே, அவங்க வீட்டுல ஒரு குளம் இருக்கு. ஸோ இதை பாக்குறதுக்கு எனக்கு வந்து இன்னொரு ஒரு பூல் மாதிரி இருக்கு. இப்படி ரெயின் வந்து கண்டினியூஸா அந்த கார்டன்ல பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஓல்டு மேன் ரிவர் வந்து அவர் சொல்வாலாம், ஓகே, அப்போ ஒரு ரிவரை. அந்த ஓல்டு மேன் ரிவர் வந்து கண்டிப்பா நம்ம வீட்டோட டோர் வரைக்கும் வந்துடும் போலயே அப்படின்ட்டு சாமிக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஜிம் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்றாங்க, கவலைப்படாத, சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் வந்துடாது, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஸ்கியூ டீம் வந்து நம்மளை பாதுகாப்பாங்க. நம்ம லைஃப் எங்கெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு தடவை நம்ம ஸ்கூல் ஃபயர் கூட ஆச்சு இல்ல, மதியமே எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தோம், ப்ரிகாஷன்ஸோட இருந்தோம், இதெல்லாம் என்ன சாப்பிட மாட்டேரு, அது மாதிரி கொஞ்சம் வந்து அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். ஸோ ஜிம்மை வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க சொல்றான், பெட்ஷீட்டு, இந்த ஃபிளாஷ் லைட்டு, கோட்டு, வாட்டர், ஃபுட்டு எல்லாத்தையுமே ஒரே பிளேஸ்ல வைங்க, அங்கங்கே வச்சாச்சு அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஒரே பிளேஸ்ல, நம்மளும் ஒரே பிளேஸ்ல இருக்கணும், அண்ட் அந்த தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல வைங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வந்து சொல்றான். ஜிம்முக்கு எப்படி இவ்வளவு யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீஸ் அ பார்ட் ஆஃப் ஜூனியர் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாட். ஸோ அதனால ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து எப்படிலாம் ப்ரிகாஷன்ஸா இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா, தியரி கிளாஸ். ஸோ அதனால வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால முடியல அப்படின்னா ரூஃப் மேலே ஏறி நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி கூட இருக்கும், அதனால அதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமி வந்து ஜிம் கிட்ட கேட்குறான், இது மாதிரி வந்து எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து மேலே நம்ம வீட்டுக்குள்ளே எழும்பி வரும் அப்படின்னு. ஜிம் சொல்கிறான், எனக்கு ஐடியா அந்தளவுக்கு கிடையாது, மேபி ஸ்டாப், ஓகே, மேபி ஸ்டாப் ஆகும் செய்யலாம், ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுக்கலாம், வேற ரூட்ல இருந்து டைவர்ட் பண்ணி விட்டாலும் விடலாம், ஆனால் மழை நின்றுச்சு அப்படின்னா தான் நம்ம மேலே ரூஃப் மேலே போயிட்டு கிளைம் பண்ணி நம்ம வந்து யாராச்சும் ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட முடியும். ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து மேபி போட்டை சென்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா போட் மாதிரி ஏதாவது நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஃபா போறதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சென்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்களும் தைரியமா இருங்க, ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரோஸ் வந்து உள்ள வரா, நான் எல்லாத்துலயுமே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு, ஒரு வாரத்துக்கு நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே வெளிய வியூ பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, ஐயோ என்னடா இவ்வளவு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்றா ஆமி வந்து, அவளை வந்து நீ அமைதியாரு, இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்றாத, ஏன்னா சின்ன பிள்ளைங்க பயந்துருவாங்க, நம்ம கண்டிப்பா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது பெட்டியும் வரா, அவள் லைட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்லையா, ஃபிளாஷ் லைட்டு, லேதரிங்லாம் அது மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து அடுத்தது சாப்பாடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு குழந்தை அழுகிற வாய்ஸ் கேட்குது வெளியே இருந்து. ஸோ எந்த சத்தத்துல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா அவங்களோட விண்டோக்கு கீழே இருந்தா வருது, ஓகே. ஸோ ரோஸ் வந்து சொல்றா, அது சாராவோட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. சாரா யாரே, நம்ம ரோஸோட தங்கச்சி, சரியா. ஸோ சாராவோட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றா, அவங்க விண்டோ சைட் வழியா கீழே பாக்குறாங்க. ஆமி சொல்றா, அந்த வாய்ஸ் வந்து பிளே ஹவுஸ்ல வந்து கேக்குது, அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல தான் கேக்குது அப்படின்ட்டுன்னு. அப்போ இதான் நமக்கு ரோஸ் வந்து புரிய வருது, ஆஹா நம்மள ஃபாலோ பண்ணி சாரா நம்ம கூடயே வந்திருக்கா, ஏன் அப்படின்னா நம்ம ஆமியோட பிளே ஹவுஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு, அதனால இங்க விளையாடணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணியே வந்திருக்கா, அதனால வந்து போயிட்டா அப்படின்ட்டுன்னு. ஸோ இவ என்ன சொல்றான், விஷயத்த கேட்டதுமே வந்து ஜிம் வந்து நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு ரூம் விட்டு ஸ்பீடா வெளியே வந்து ஓடி போயிட்டானா. உன்னை ஆமி சொல்றான், கவலைப்படாத, வந்து பிளே ஹவுஸ்ல என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கா, அது வந்து நல்லா மேல் ஃப்ளோர்ல தான் இருக்கு, டோன்ட் வெரி அப்படின்ட்டுன்னு. பட் வந்து பெட் நம்ம ரோஸ் சொல்றா, இல்லை அது ஆல்ரெடி மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வந்து சொல்றா, இது மாதிரி வந்து காப்பாத்திட்டான், நம்மளோட ஜிம் வந்து நம்ம யாராவது வந்து காப்பாத்திட்டான், கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அப்பதான் அந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஏமிக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறான்,
அவங்க ஈரமா வந்துட்டு இருக்காங்க, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள வந்து அந்த சின்ன பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க இவன். அவங்க மாத்திரை எடுத்து கொஞ்சம் ட்ரை க்ளோத்ஸ், ஏன்னா காஞ்ச துணிகள் வேணும் இல்லையா ஜிம்முக்கும் சாராக்கும், எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க. அப்போ வந்து யோசிக்கிறா, நம்ம அப்பாவோட ட்ரெஸ் வந்து ஜிம்முக்கு வந்து கரெக்டா இருக்கும், அண்ட் டிக்கியோட ட்ரெஸ் வந்து சாருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உள்ள வந்த பிறகு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவங்களுக்கு சூடா குடிக்கிறதுக்காக, எல்லாருக்குமே குடிக்கிறதுக்காக ஒரு கொக்கோஸ் வந்து காஃபி, ஓகே ஸோ கொக்கோ காஃபி வந்து இது மாதிரி எல்லாருக்கும் போட்டு கொடுத்தரா. யாரு நம்ம மாமி, இவங்க என்னமோ பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் சார் என்ன நம்ம சொல்றா, அக்கா எனக்கு இந்த ரைட் போறது ஜிம் மேல ரைட் போறது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, தண்ணிக்குள்ள அளவு டைவர் நினைச்சு கூப்பிட்டு வந்தா மறுபடியும் என்ன கூட்டிட்டு போத மாதிரின்னு சொல்றா. பட் ஜிம்முக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனும் சின்ன பிள்ளைனால ஐயோ முடியாது நீ ரொம்ப வெயிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் அடிச்சு விட்டுறாங்க. இவங்க பேசுறே இருக்கும்போது சடனா வந்து கரண்ட் போயிருந்தான், ஸோ லைட் ஆஃப் பண்ணு. எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் ஒண்ணு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ஜிம் தான் வந்து எல்லாரும் இருக்கணும் அமைதியா இருங்க, ஒன்றும் இல்லை பவர் கட்னா ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம், நமக்கு தான் கேண்டில்லாம் இருக்குல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லாருமே ஆக்சுவலி 3 கேண்டில் அங்கே இருக்கும், ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கேண்டில் எடுத்துகிட்டு அங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆமி வந்து வீட்டில் வந்து ஆயில் ஸ்டவ் இருக்கு, ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படிங்கிறது கிடையாது, இவங்க கொஞ்சம் பழகிருக்கு அந்த ஆயில் ஸ்டவ்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜிம் வந்து மறுபடியும் பார்க்குறான், வாட்டர் லெவல் கூட கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ வந்து மனசு நினைக்கிறேன் இப்பயே ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பங்களா வந்து நாளைக்குள்ள எப்படி மார்னிங்குள்ள சீக்கிரமா முழிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. பட் ஆமி என்ன நினைக்கிறான்னா, நம்மளால தப்பிச்சிடும், நம்ம பெரிய பிள்ளைங்க ஸ்விம்மிங்லாம் தெரியும், பட் பெட்டிக்கும் சாராக்கும் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஸோ ஸ்விம்மிங்லாம் தெரியாது அப்படின்ட்டு. உன்ன ஜிம் சொல்றான் ட்ரோன் பெரிய அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், நம்ம ஃபிளாஷ் லைட் இருக்குல்ல, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு ரூஃப்ல போய் மேல ஏறி போய் ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து அடிச்சு பாக்குறேன், ஏன்னா வந்து புல் இருட்டா இருக்கு. ஸோ ஏதாவது ரெஸ்கியூ டீம் வந்து அங்கங்க இருந்து ஹெலிகாப்டர்ல போட்ல கீழ சுத்திட்டு இருப்பாங்க, ஆனா ஃபிளாஷ் லைட் அடிக்கும்போது ஏதோ லைட் எரியுது, நமக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா நம்மள வந்து காப்பாற்ற வந்துருவாங்க. அதனால என்ன நடந்தாலும் பாத்துருக்கலாம், டோன்ட் பெரி அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ இந்த சீன் வந்து இதோட முடியுது. இப்ப பாக்க போறது வந்து அடுத்த சீன், அதே ஒன் நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாக்கலாம். ஸோ சாரா வந்து அவளோட சேர்ல வந்து தூங்கிட்டு இருக்கா, பெட்டி வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா புக்ல வந்து படிக்கிறதுக்காக, சரி படிப்பமே அப்படின்ட்டு கேண்டில் நடுவில். ஸோ பெட்டி வந்து படிக்கும் போது சொல்றா, சரி என்னால இருட்டில் உட்காந்து படிக்கவே முடியல, நம்ம கிராண்ட் மேலாம் எப்படிதான் படிச்சிருப்பாங்க இருட்டில் அந்த காலத்துல உட்காந்தீங்கன்னா, அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் இல்லை இல்லையா, சரி எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. உடனே ரோஸ் சொல்றா, இல்ல பெட்டி நம்மள மாதிரி இப்படி விடிய விடிய எல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, நம்மளையும் சேர்த்துதான் ஓகே, நம்மள மாதிரி அவங்க விடிய விடிய உட்காந்துருக்க மாட்டாங்க, அவங்க இருட்டதுக்கு முன்னாடியே படிக்கிற வேலை எழுதுற வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, அண்ட் இருட்டும் போது அவங்க வந்து தூங்க போயிருவாங்களாம் அப்படின்ட்டுன்னு. ஆமி சொல்றா, ஆமா நம்மளே இப்ப தூங்க போறதுக்கு டைம் வந்துருச்சு, இப்பவே பாருங்க மணி 11 ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் போய் தூங்கணும்ல அப்படின்ட்டுன்னு. இவங்க ஆனா தூக்கமே வரலையா, எப்படி வரும், உயிர் போகமா பொழைப்பமா சாவமான்னு இருக்கு, எப்படி தூக்கம் வரும் வராது இல்லையா. சோ அங்க பேசும்போதே சடனா ஒரு குரல் கேக்குது, அந்த குரல் வெளியே வந்து கேக்குது, அது யாரு அப்படின்னா மிஸ்டர் பீட்டர் தான், அந்த ரெட் கிராஸ் டீம்ல இருந்து எமர்ஜென்சில இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு பிள்ளைங்களா நீங்களாம் சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, எல்லா பிள்ளைங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்டர் வந்து அவரோட நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் மிஸ் மார்ஷ் நர்ஸும் வந்திருக்காங்க, நாங்கள் வந்து ரெட் கிராஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் போட்ல வந்திருக்கதாகவும் மார்ஷல் ஃபேமிலி நல்லா இருக்காங்களா பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிம் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க இந்த பேக்யார்ட் வேலையா மேலே வாங்க, நாங்கள் வந்து இங்கதான் இருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்றோம். ஸோ ஜிம்மும் நம்மளோட ஆமியும் வந்து அவங்கள வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து வர வைக்கிறதுக்காக அந்த லிவிங் ரூம் என்ட்ரன்ஸ்லயே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சாரா வந்து முழிக்கிறா, முடிச்சுட்டு சாராவோட ஹெல்ப்போட ஓசோட ஹெல்ப்போட கொஞ்சம் கீழே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஸோ சாரா வந்து என்ன செய்யறா, அவளுக்கு நல்லா போர்வையெல்லாம் போத்தி விட்டு இது பண்றா. ஸோ ஆமி என்ன சொல்றா, இப்ப நம்ம மட்டும் வெளியே போகணும் அப்படின்னா அப்பாவோட ரொம்ப வேலுபிளான புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு, ஸோ நம்ம அதெல்லாமே வந்து எடுத்துட்டு போகணும், அண்ட் அம்மாவோட நகைப்பெட்டி எல்லாமே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஜிம் என்ன சொல்றான், புக்கும் ஜுவல்லும் வந்து முக்கியம் கிடையாது, நமக்கு இப்போதைக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் தான் முக்கியம், ஸோ நம்ம வந்து அதை முதல் நம்ம எடுத்துக்கணும், நம்ம உயிர் வாழ்றதுக்கு அதான் மெயினு, ஸோ அதெல்லாம் முதல் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ பீட்டர் நம்ம ரெஸ்கியூ டீம்ல மெம்பர் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து மறுபடியும் கேட்கிறான் மார்ஷல் இல்லையா அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்மளோட ஆங்கு வந்து புரிஞ்சுக்கிறா, ஓகே நம்ம வந்து காப்பாற்றதான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ பீட்டர் என்ன சொல்றாங்க, நான் வந்து இங்கே போட்லேயே வெளியே நிற்கிறேன், ஸோ மிஸ் மார்ஷா மார்ஷ் வந்து வருவாங்க, அவங்க வந்து நர்ஸு ரெட் கிராஸ்ல நர்ஸு, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வேணும்னா நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறான். பீட்டருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி குழந்தைங்களா ரொம்ப தனியா இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாம அதுவும் இவ்வளவு பயப்படாம அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஆமி வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு.
அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு டெலிபரெல்லாம் சத்திங்கிடுச்சு. என்ன அப்படின்னா, ரோஸோட தங்கச்சி சாரா வந்து ஏணிப்படல கிட்ட இருந்து கீழே விழுந்துட்டா, அவளுக்கு உடனடியா உதவி வேணும் அப்படின்ட்டு ரோஸ் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பீட்டர் வந்து உள்ளந்து வெளியிருந்து உள்ள வராரு. ஸோ வேகமா வந்துட்டு உள்ள வராரு, ஹெல்ப் பண்றலான்னு. அப்போ ஜிம் தான் ஃபோர்ஸ் கிட்டலாம் ரெடியா வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரெடியா வச்சுட்டு ஒரு சேர் எடுத்து அதுல வந்து படுக்க வைக்கிறாங்க நம்ம சாராவை. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு மட்டும் எவ்வளவு தடங்கி பாருங்க, தண்ணிக்குள்ள மூணா இப்ப மேல இருந்து கீழே விழுந்துட்டா இல்ல எடுத்துறாங்க. பில்லோ வந்து காலுக்கு சப்போர்ட்டா வேணும். அம்பரலா வந்து மழை தண்ணி மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, தூரிட்டே இருக்குப்ப. ஹெவி ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிட்டு பிளைட்டு தூரலா இருக்கு. சோ அதெல்லாம் கூட அவன் மேல விழக்கூடாது அப்படின்ட்டு பில்லோ எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சோ பீட்டர் வந்து சஜஸ்ட் பண்றான், இந்த ரெட் கிராஸ் மெம்பர் வந்து நம்ம ஜிம் கிட்டயும் ஆமி கிட்டயும், நான் வந்து பெட்டியையும் சாராவையும் கூட கூட்டிட்டு போறேன், ரோஸையும், சாரி ரோஸ் அண்ட் பெட்டி அண்ட் சாரா மூணு பேரையும் வந்து கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன பெரிய பசங்க இல்லையா, ஸோ நீங்க ரெண்டு பேர் வந்து அடுத்த போட்ல நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ பீட்டர் எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து லாட்ரின் அந்த விளக்கு இருக்கும் இல்லையா, இந்த விளக்கையும் கொடுத்துட்டு ஒரு ஜார்ல ஒரு காஃபியும் கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு குளிருக்கு, கொஞ்சம் சூடாதான் முடிச்சுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க வெளியே வந்து கிளம்பும் போது ஹேண்ட் வந்து பீட்டர் கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை கூட எவ்வளவு அழகா காமா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ட்டு. பீட்டர் அப்ப கூட என்ன சொல்றான், தேங்க்ஸ் வந்து எனக்கு சொல்லாதீங்க, ரெட் கிராஸ் டீமுக்கு சொல்லுங்க, ஏன்னா என்னோட டியூட்டி தான் வந்து நான் பண்றேன், அதனால நீங்க அந்த டீம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இருந்தாலும் ஓகே, நீங்க வந்து சேஃபா இருந்துக்கோங்க, அடுத்த போட் உங்களுக்கு உடனடியா வரும், அண்ட் உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிவிக்கப்படும், நீங்க வந்து இப்படி சேஃபா நாங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டரும் சொல்லிட்டு நம்மளோட நர்ஸும் சொல்லிட்டு பை பை டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க மறுபடியும் அவங்க போய்க்கெல்லாம் போயிட்ட பிறகு ஏதோ ஒரு பெரிய ஒரு மழையே பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு அப்படியே ஒரு அமைதி, மழைக்கு அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு கலப்படம், இவ்வளவு சின்ன பிள்ளைங்க பேசி இருந்தாங்க, இப்போ ஒரு அமைதி. ஆமியும் ஆமியும் ஜிம்மும் மட்டும்தான் இருக்காங்க. ஜார்ல இருந்து காஃபி ஊத்தி கொடுத்துட்டு இந்த விளக்கு இருக்கு, சிம்னி விளக்குல வந்து விளக்கு பொருத்திட்டு அந்த கேண்டில் உள்ள லைட் எல்லாம் அணைச்சிடுறாங்க. ஏன்னா அது எதுக்கு வேஸ்ட் எரியணும், இத்தனை நாள் கரண்ட் எல்லாம் இருக்கணுமோ தெரியாது. ஸோ அதையும் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே அணைச்சிட்டு அந்த சிம்னி விளக்கு எல்லாம் உட்காந்துட்டு அந்த காஃபி ஊத்தி சிறு சிறு குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மழை வந்து அப்படியே லைட்டா தூரிட்டே இருக்கு, மழை ஹெவியா பெய்யறது இல்லாம தூரிட்டே இருக்கு. ஸோ அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, அப்பா ஒரு மணி நேரத்துல இவ்வளோ ஆயிப்போச்சு, அரை நாள்ல என்ன அம்மா அப்பா இல்லாம அப்படின்ட்டு அவங்க விஷயங்கள் எல்லாமே யோசிச்சே இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் தமிழ் தமிழ் துணை பாடம் வேணுனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷுவரா வீடியோ போடுறேன். ஒரு 20 நிமிஷம் கத்தி கத்தி அப்படியே வாய்ஸே எனக்கு குரல பெரியாது. ஸோ இவ்வளவு தூரம் நான் கத்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்சாச்சு அப்படின்னா கொஞ்சம் லைக் போடுங்க, அப்படியே கமெண்ட்லையும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.